உங்கள் பேர்? சுபகீர்த்தினா சார். ஓகே, எங்கே பிளேஸ் ஆகியிருக்கீங்க? நான் ஃபோர்த் சார். ஓகே, ஃபோர்த்தில் எயிட் நினைக்கிறேன் இந்த வாக்கிங்கில் செலக்ட் ஆகிருக்கேன் சார். என்னென்ன ரவுண்ட்ஸ்லாம் இருந்தது ஃபோர்த்தில்? ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஆப்ஸ் இருந்துச்சு சார், செகண்ட் ரவுண்ட் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ சார். ஓகே, ஃபஸ்ட் ரவுண்ட் ஆப் செலக்ட் ஆகினோடனே இது செகண்ட் ரவுண்ட் ஃபேஸ் டு ஃபேஸில் உங்களுக்கு என்ன தெரியும் அது மாதிரி கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாவா தெரியும்னு சொன்னோடனே அதுலேருந்து ஊப்ஸ் கான்செப்ட் என்னன்னு கேட்டாங்க. ஊப்ஸ் கான்செப்ட் சொன்னப்புறம் அதுலேருந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதி சொன்னாங்க சார். ஓகே, ப்ரோக்ராம் எழுதிட்ட அப்புறம் திருப்பி நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, எத்தனை ரவுண்டு எத்தனை இன்டர்வியூஸ் இது வரைக்கும் பைலக்கு வந்ததுலேருந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க? 25 இன்டர்வியூஸ் இருக்கும். இங்கே என்ன கோர்ஸ் பண்ணுனீங்க? ஜாவா சார். ஓகே, இப்போ ஒவ்வொரு இன்டர்வியூ போயிட்டு வரும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, என்னென்ன ஸ்டெப் எடுத்தீங்க? இப்போ ஃபோர்ட்ல வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்கிறீங்க, இப்போ இந்த இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரிலாம் ஸ்டெப் எடுத்தீங்க? அது ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் எனக்கு ஆப்ஸ்லேயே தெரியாது சார், ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே எல்லாத்துலேயுமே வெளில வந்துடுவேன். ஓகே, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்ஸ் கற்றுக்கிட்டேன் சார். அதுக்கப்புறம் ஆப்ஸ் கற்றுட்ட அப்புறம் திருப்பி ஃபஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிடுவேன். அப்புறம் செகண்ட் ரவுண்ட் போயிட்ட அப்புறம் ஃபேஸ் டு ஃபேஸில் பயந்து எதுவுமே பேசாமல் வந்துடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி இப்போது ஃபேஸ் டு ஃபேஸ்லாம் கிளியர் பண்ணேன் சார். ஓகே, எந்த ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ப்ரிப்பேர் பண்ணீங்க? இந்த கிளாஸில் பண்ணிட்ட அப்புறம் வீட்டில் போய் கொஞ்சம் ஈவினிங் டைமில் பண்ணேன் சார். ஓகே, என்னென்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் இருக்கும் உங்களோட, அதாவது கான்செப்டை மெயினாக படிப்பீங்களா இல்லை லாஜிக்கல் ப்ரோக்ராம்ஸ் நிறைய சால்வ் பண்ணி பார்ப்பீங்களா, என்ன மாதிரி பண்ணுவீங்க? லாஜிக்கல் ப்ரோக்ராமும் சால்வ் பண்ணியிருக்கேன், அப்புறம் கான்செப்டும் பார்த்துருக்கேன். ஓகே, இன்டர்வியூ இதில் இப்போ இன்டர்வியூ போயிட்டு வந்து என்னென்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும்? இன்டர்வியூ போயிட்டு அவங்க கேட்குற கொஷின் வந்து சிலது தெரியும் சிலது தெரியாது சார். ஸோ தெரியாதது எதெல்லாம் இருக்கோ அதை அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்ட்டு அதை சர்ச் பண்ணி படிச்சிருக்கேன் சார். எல்லாமே இப்போ நீங்கள் படித்தது எல்லாமே செல்ஃபாக தனியாக உட்காந்து படிப்பீங்களா இல்லை தனியாக அங்கே கொஞ்சம் நேரம் படிப்பேன், இங்கே வந்து பயிலகத்தில் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் நேரம் டிஸ்கஸ் பண்ணுவேன் இந்த மாதிரியா? இங்கே கிளாஸ் முடிச்சிட்ட அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் சார், அப்புறம் வீட்டில் போய் நானே தனியாக. எவ்வளோ நேரம் இங்கே டிஸ்கஸ் பண்ணுவீங்க? இங்கே 3:00 வரைக்கும் இருப்போம் சார். மார்னிங் உங்களுக்கு கிளாஸ் மார்னிங் 7:30 வரும், 7:30 வந்துட்டு 10:00 வரைக்கும் கிளாஸ் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுக்கப்புறம் இங்கே தான் சார் இருப்போம், 3:00 வரைக்கும். ஓகே, வேறு ரியலாக என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் இருக்கும் ஒருத்தருக்கு, ஒரு ஜாப் சீக்கர் என்னென்ன மாதிரி ப்ரெஷர்லாம் இருக்கும், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு எந்த ப்ரெஷரும் இல்லை, வீட்டில் வந்து ஏதாச்சும் இன்டர்வியூ போயிட்டு வந்தோடனே இது ரிசல்ட் என்னன்னு கேட்பாங்க, கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லுவேன். உடனே பரவாயில்ல விடு, உனக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கும் அதில் பிளேஸ் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணா எப்பயுமே அதுதான் சொல்லுவான். ஸோ ஃபீல் பண்ணாத, உனக்கு எது கிடைக்குமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ வீட்டில் எல்லாருக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க சார் அதனால். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லோரும் பரவாயில்ல உனக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவ்வளோ ப்ரெஷர் இல்லை தான் ஃபீல் பண்ணுவேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன நீங்கள் சொல்கிற அட்வைஸ் இல்லை நீங்கள் சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க, அப்புறம் எப்பயுமே அதை அவ்வளோதான் அப்படின்ட்டு சோர்ந்து போயிடாதீங்க, கிவ் அப் பண்ணவே பண்ணாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒன்று ஒரு வேலை கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அதோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து உங்களோட ப்ராசஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தோன்னா இப்படி பண்ணால் இப்படி ரிசல்ட் கிடைக்கும், ரிசல்ட் எதிர்பார்த்துட்டே இருந்தோன்னா அவ்வளோவா எதுவும் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ நல்லா நம்ம வந்து அந்த ப்ரிப்பரேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ சார்.